அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் அனைவரும் வரலட்சுமி பூஜை செய்பவர்கள். இதே செய்துவிட்டு நீங்கள் பூஜை செய்து பாருங்கள். உங்களுடைய பூஜை வந்து முழு பலன் கிடைக்கும். நீங்கள் செய்கிற பூஜை வந்து முழு பலன் கிடைக்கும். வரலட்சுமி தாய் உங்கள் வீட்டுக்கு வந்து நிலைத்து இருப்பால் வீட்டில் வந்து செல்வாக்கு அதிகரிக்கும். லக்ஷ்மி கடாட்சம் எப்போதுமே உங்களுக்கு நிலைத்திருக்கும். உங்களுடைய பூஜையை வந்து முழு பலன் கிடைக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு வந்து வரலட்சுமி பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது ஏற்கனவே தெரியும். நானும் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். அது வந்து நம்ம எளிமையான முறையில் பண்ணலாம். ஒன்று, கலசம் வைத்தும் பண்ணலாம், கலசம் இல்லாமல் பண்ணலாம். கலசம் வைத்து பண்ணுறவங்க கலசம் வைத்து எளிமையான முறையில் பண்ணலாம். இல்லை, கலசம் வைத்து பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் படம் வைத்து, மகாலட்சுமி தயார் படம் வைத்து பண்ணுங்கள். நீங்கள் எப்படி பண்ணாலும் சரி, கலசம் வைத்து பண்ணாலும் சரி, கலசம் இல்லாமல் பண்ணாலும் சரி, நீங்கள் இதை மட்டும் செய்து பாருங்கள். பூஜை செய்யும்போது நீங்கள் முதல் நாள் இரவு நீங்கள் வந்து மருதாணி கையில் வைக்கணும். வைத்து நீங்கள் பூஜை செய்யும்போது உங்களுடைய பூஜை சிறப்பாக அமையும். மருதாணி இலை கையில் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா மருதாணி இலை வைத்து அதில் ஒரு கொட்டாப்பாக்கு வைத்து கொஞ்சம் புளி வைத்து மிக்சியில் அரைச்சியோ அல்லது அம்மியில் அரைச்சோ நீங்கள் வந்து அன்றைய நாள் வியாழக்கிழமை இரவு அல்லது புதன்கிழமை இரவு கூட நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். வியாழக்கிழமை சுவாமியை அழைக்கிறவங்களாக இருந்தீங்க கலசம் வைத்து அப்படின்னா புதன்கிழமை இரவு கூட நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். வைத்துட்டு நீங்கள் வந்து வரலட்சுமி பூஜை பண்ணும்போது உங்கள் கை நிறைய இரண்டு முடிஞ்சால் இரண்டு கையிலும் மருதாணி வைங்க. இல்லை, எனக்கு வந்து வலது கையில் வைத்து பழக்கம் கிடையாது அப்படி இருப்பவர்கள் இடது கையில் வைக்கலாம். வைத்து நீங்கள் வந்து மருதாணி கையோடு நீங்கள் வந்து பூஜை செய்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும். இந்த பூஜை உங்களுக்கு தெரியுமா என்னென்று தெரியல. மருதாணி இலை வைத்து நம்ம பூஜை செய்யும்போது அந்த பூஜை வந்து 100% சக்ஸஸ் ஆகும், முழு பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் இருக்குது. அதனால தான் மருதாணி இலைனா லக்ஷ்மி கடாட்சம் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. மருதாணி இலை அரைத்து வைப்பது ரொம்ப சிறப்பு. ஒருவேளை மருதாணி இலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் மெஹந்தி கூட கடையில் வாங்கி கொள்ளலாம். அதை வாங்கி நீங்கள் கையில் எப்படி நம்ம மருதாணி வைப்போமோ அதே போல் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். பச்சை நிறத்தில் இருப்பதை வாங்குங்க. நம்ம நிறைய பேர் வந்து அலங்காரத்துக்காக சிவப்பு கலரில் இருக்கும், சிவப்பு அந்த பேப்பர்லேயே சிவப்பு கலர் இருக்கும், அதில் நிறைய கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி கலந்துருப்பாங்க. பச்சை நிறத்தில் வாங்குவது கொஞ்சம் இயற்கையாகத்தான் இருக்கும். முடிந்தால் இலையால் வைப்பது ரொம்ப சிறப்பு. இலையை கிடைச்சா வச்சுக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் மருதாணி கோன் வாங்கி கூட நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் எப்படியும் வரலட்சுமி பூஜை செய்யும்போது மருதாணி வைத்து பூஜை செய்வது நல்ல பலன் கொடுக்கும். அதற்கப்புறம் வரலட்சுமி பூஜை செய்யும்போதும் வாயில் வந்து நம்ம என்ன போடலாம் அப்படின்னா ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லைட்டாக கடித்து அதை நீங்கள் ஓரமாக வச்சுட்டு நீங்கள் மந்திரங்கள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த மந்திரம் வந்து உங்களுக்கு 100% வெற்றியை கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம செய்து கொள்ளலாம். வாயில் ஏலக்காய் போட்டு நம்ம அதை கடித்து துப்ப தேவை கிடையாது. வாயில் கடிச்சிட்டு அதை அப்படியே நம்ம ஓரமாக வச்சிடலாம். வைத்துட்டு மந்திரங்கள் சொல்லும்போது இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லை, வாயில் என்னால் வைத்திருக்க முடியாது அப்படி இருப்பவர்கள் மட்டும் நீங்கள் அதை போட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுடைய பூஜை வந்து முழு பலன் நிச்சயமாக கிடைக்கும். வரலட்சுமி பூஜை வந்து எல்லாருமே கட்டாயமாக செய்யலாம். முடிந்தவர்கள் நிச்சயமாக செய்து பாருங்கள். ஒருவேளை இந்த வாரம் முடியல அப்படின்னா அடுத்த வாரம் செய்யலாம், எந்த தவறும் கிடையாது. எல்லாருமே வரலட்சுமி பூஜை வந்து கலசம் வைத்து வழிபாடு செய்யட்டாலும் படத்தை வைத்து மட்டுமாவது நீங்கள் வழிபாடு செய்தாலே போதும், நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும். ஒவ்வொருத்தருமே நம்ம எல்லாருமே சிறப்பாக வசதியாக வாழணும் அப்படிங்கிற ஆசையோடு நீங்கள் வந்து பூஜையை செய்து பாருங்கள். நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். வரலட்சுமி பூஜை எப்படி நம்ம எளிமையான முறையில் பண்ணலாம் அப்படிங்கிற நான் பதிவு நிறையா கொடுத்துருக்கேன். அந்த பதிவை பார்க்காதவங்க என்டி ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த பதிவு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றொரு ஆன்மீகத்தலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.